மாவட்ட எஸ்பிகளாக ஜாங்கிட் கண்ணப்பன் கரண் கரண்சிங்கா செந்தாமரை கண்ணன் அஸ்ட்ரோ காரிக் மற்றும் தற்போதைய தென்மண்டல் ஐஜி நரேந்திர நாயர் விக்ரமன் என தைரியமான அதிகாரிகள் கெடுபிடியாக இருந்ததின் விளைவு குற்ற சம்பவங்கள் வெகுவாக குறைந்தது சாராய சாம்ராஜ்யத்தை வேரோடு அழித்ததன் பெருமை ஜாங்கிட்டையே சாரும் கொலைகளை தடுத்து முற்றுப்புள்ளி வைத்த கருப்பாடுகளை களை எடுத்தது நரேந்திர நாயரை நீண்ட பட்டியலிடலாம் அதன் பிறகும் கூட மாநகர டிசி சரவணன் மாவட்ட எஸ்பி சரவணன் என அதிகாரிகள் வந்தும் நீண்ட நாட்கள் அவர்கள் பணியில் இல்லாமல் மாறுதல் பெற்று சென்றது என்பது வேதனைதான் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் பார்த்த வேளை கடந்த ஆண்டு வரை குற்ற நிகழ்வு இல்லாமல் இருந்து வந்தது நிலை நடப்புண்டுகளில் குறிப்பாக சாத்தான்குளம் பிரச்சனைகளுக்கு பிறகு அதிகாரிகளும் காவலர்களும் மிகவும் சோர்வடைந்து விட்டனர் என்றே சொல்லலாம் ராமன் ராவணன் நமக்கு என்ன சிறப்பாக செயல்படுகிறது என்று எண்ணுகிறார்கள் ரவுடிகளும் மாஃபியாக்களும் கடந்த சில மாதங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளது இதில் பெரும்பான்மை பழி தீர்க்கும் கொலைகள் தான் நீண்ட காலமாக நெல்லை மாநகர் காவல்துறை ஆணையாளர் நியமிக்கப்படவில்லை ஆணையராக இருந்த ராஜேந்திரனின் கெடுபிடி சற்று தான் போனார்கள் குற்றவாளிகள் தற்போதைய நெல்லை குற்றவாளிகளின் வேடந்தாங்களாக பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு ஜாங்கிட் கண்ணப்பன் கண்ணன் போன்ற ஆளுமை கொண்ட அதிகாரிகளை நியமித்தால் மட்டுமே நெல்லை மாவட்ட மக்கள் நிம்மதி அடைவார்கள்